ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சார் எப்படி இருக்கீங்க? அதாவது வெளிநாடுகளிலிருந்து இந்தியா திரும்புபவர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு செய்தி, இது ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி கூட வந்து சொல்லலாம். ஏனெனில் இப்போ ரீசெண்டாக அதாவது மத்திய அரசு வந்து பட்ஜெட் தாக்கல் செய்ததில் வந்து ஒரு முக்கியமான அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. அதன் மூலமாக என்ன பலன் வந்து கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். பொதுவாகவே வெளிநாட்டில் வசிக்கும் இந்தியர்கள் வந்து விடுமுறைக்காக இந்தியா வந்து திரும்பும் பொழுது தங்களது குடும்பத்தாருக்கு வந்து தங்க நகைகள்லாம் வந்து வாங்கி செல்வது வந்து காலங்காலமாக வந்து இப்போ நடந்து வந்து கொண்டு தான் இருக்கிறது. இருந்த போதிலும் இந்தியா பயணிக்கும் வெளிநாட்டு தொழிலாளர்கள் வந்து குறிப்பிட்ட அளவுக்கு மேலே தங்க நகை கொண்டு சென்றால் அரசுடைய விதி முறைப்படி வந்து சுங்க வரி வந்து கண்டிப்பாக வந்து செலுத்த வேணும். வெளிநாடுகளில் அயராது கஷ்டப்பட்டு உழைத்து வரும் பணத்தில் குடும்பத்துக்கென நகை வாங்கி செல்லும் பொழுது சுங்க வரியும் செலுத்த வேண்டியிருக்கிற காரணத்தினால கொஞ்சம் சிரமம் தான் நிறைய பேர் அடைந்திருந்தாங்க. இதனை தவிர்க்க வேண்டுமானால் இந்தியா செல்லும் நபர் வந்து அரசு அறிவித்தல் நெறிமுறைகளை வந்து கவனமாக வந்து தெரிந்து கொள்ள வேண்டும். அதன்படி பயணிகள் எவ்வளவு தங்க வந்து கொண்டு செல்லலாம் அப்படின்றது வந்து, அதாவது ஒரு ஆண்டுக்கு மேலே வந்து ஒரு இந்திய பாஸ்போர்ட் வைத்திருப்பவர் வெளிநாட்டில் வந்து தங்கியிருந்தால் இந்திய பயணி வந்து தங்க நகை கொண்டு செல்லும் பொழுது, அதாவது அதன் மொத்த மதிப்பு ஆண் பயணியாக இருந்தால் 50,000 ரூபாய், பெண் பயணியாக இருந்தால் 100,000 ரூபாய் வந்து இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ ஆண் பயணி வந்து நீங்கள் 20 கிராம் மதிப்புள்ள தங்க நகைகள், அதாவது 50,000-க்குள்ளே, பெண் பயணிகள் வந்து 100,000 ரூபாய் தங்க நகைகள், அதாவது 40 கிராம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இதற்கு அதிகமாக வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகும்பொழுது சுங்க வரி வந்து செலுத்தணும். ஆனால் இந்த மதிப்புக்குள்ளே நீங்கள் நகை எடுத்துகிட்டு போனீங்கன்னா சுங்க வரி வந்து செலுத்த தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதனால் ஒரு பயணி ஒருவர் வெளிநாட்டில் ஒரு வருடத்துக்கு குறைவாக தங்கியிருந்து தங்க நகை வாங்கி சென்றால் சுங்க வரி வந்து செலுத்துவது கட்டாயம் அப்படின்ற ஒரு விதிமுறை. மேலும் வெளிநாட்டில் ஓராண்டுக்கு மேலாக தங்கிய ஒரு பயணி இந்தியாவுக்கு இலவசமாக கொண்டு செல்ல அனுமதிக்கப்படும் தங்க நகை மதிப்பை விட கூடுதலான மதிப்பில் தங்க நகை எடுத்து செல்ல விரும்பினால் அவர்கள் கூடுதலான நகைகளுக்கு அதன் மதிப்பில் குறிப்பிட்ட சதவீதம் வந்து சுங்க வரியாக வந்து செலுத்த வேண்டும் அப்படின்ற ஒரு தகவல். இப்போ ரீசெண்டாக அதாவது பட்ஜெட் தாக்கல் செய்ததுனால வந்து இந்த வரி சுங்க வரியை வந்து குறைச்சிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி சுங்க வரி வெளிநாட்டிலிருந்து தங்கம் வந்து கொண்டு போகிறவர்கள், அதாவது அளவுக்கு அதிகமாக கொண்டு போகிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து சுங்க வரி கட்டணம் வந்து 15% வந்து இருந்துச்சு, அதாவது அந்த வரம்பிற்கு மேலே வந்து எடுத்துகிட்டு போகிறவங்களுக்கு. ஆனால் இப்போ வந்து அந்த 15%லேருந்து 6% வந்து குறைச்சிட்டாங்க. இதனால் வந்து என்ன பெனிஃபிட் அப்படின்னா, இப்போ வெளிநாடுகளிலிருந்து இந்தியா வந்து செல்பவர்கள் வந்து நீங்கள் வெளிநாட்டில் என்ன மதிப்புக்கு தங்கம் வந்து வாங்குறீங்களோ அதே மாதிரி இந்தியாவில் வந்து தங்கம் வாங்குறாங்க பார்த்தீங்களா, அதுக்கும் ரொம்ப பெரிய டிஃப்ரெண்ட்லாம் இருக்காது. அதாவது சர்வதேச அளவில் வந்து மக்கள் எந்த அளவில் தங்கம் வாங்குறாங்களோ அது இந்தியாவில் வந்து தங்கம் வாங்குற அளவு எந்த அளவும் பெரிய மாற்றம் வந்து இருக்காது. ஓரளவு சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் இருக்கும். ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து அதாவது ரொம்ப டிஃப்ரென்ஸ் வந்து இருந்துச்சு. இப்போ வெளிநாட்டில் வந்து கம்மியான விலைக்கு வாங்கினாங்கன்னா இங்கே வந்து இந்தியாவில் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் என்னென்னா நிறைய பேர் வந்து வெளிநாட்டிலேருந்து தங்கம் வந்து இந்தியாவுக்கு வாங்கிட்டு வர விரும்பினாங்க. இப்போ வந்து நீங்கள் வெளிநாட்டில் வந்து உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் வாங்கிட்டு வரலாம், ஏன்னா ஆனால் சுங்க வரியும் கம்மி பண்ணிட்டாங்களே, அப்போ கம்மியான சுங்க வரியை கட்டி நீங்கள் வந்து கொண்டு வரலாம். இப்போ அளவுக்கு அதிகமாக வந்து கொண்டு வர்றவங்க வந்து, ஆனால் இப்போ வந்து இந்தியாவிலையும் வந்து அந்த வரி விதிப்பை சுங்க வரி விதிப்பை குறைச்சனால நீங்கள் வெளிநாட்டில் வாங்கினாலும் வாங்கலாம், இந்தியாவிலையும் வந்து வாங்கலாம். இதனால் வந்து இந்த தங்கம் கடத்திட்டு வர்றாங்களே வெளிநாட்டிலேருந்து இந்தியாவுக்கு, ஸோ அந்த கடத்தல் வந்து இனிமேல் வந்து குறையும். ஸோ அதனால் அரசுக்கு வந்து வரி இழப்பு வந்து ஏற்படாது. அதே மாதிரி இதன் மூலமாக வந்து என்னென்னா நிறைய வரிலாம் வந்து கட்டணும், ஏர்போர்ட்டில் வந்து கட்டணும் அப்படின்ற ஒரு கவலை வந்து வெளிநாட்டிலேருந்து வர்ற பயணிகளுக்கு வந்து ஏற்படாது. தாராளமாக வந்து தங்கம் வாங்கிட்டு வரவங்க தங்கம் வாங்கிட்டு வரலாம். இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரே நாளில் அந்த பட்ஜெட் அறிவித்த ஒரு சில மணி நேரங்களுக்கு அப்புறமே வந்து பார்த்திங்கன்னா தங்க விலை வந்து அதிரடியாக வந்து குறைச்சிட்டாங்க. இனி வரும் நாட்கள்லையும் வந்து தங்க விலை வந்து மேலும் வந்து குறையும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ வெளிநாட்டிலேருந்து நீங்கள் தங்கம் வாங்கிட்டதாலும் சரி, இந்தியாவில் வந்து தங்கம் வாங்குவவர்களுக்கும் இது வந்து ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி வந்து சொல்லலாம். இதுக்கு மேலே வந்து எதுவும் வந்து அப்டேட் பண்ணாங்கன்னா நான் கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ.